மாடல் ஜூபிட்டர்ல வந்து கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க. ஓகே ஓகே. வெறும் 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. புது வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படினா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆலோவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நிறைய நிறைய வந்துச்சு. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. ஓகே. இப்ப வந்து வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு வரது வந்து பெட்டர் இல்லையா? கண்டிப்பா பெட்டருங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவும் கூட நாங்களே கொடுப்போம். சூப்பர்ண்ணா. இதெல்லாம் வந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. இது 2022 மாடலுங்க. இது வந்து 5G-ங்களா 6G-ங்களா? 5G. இது வந்து 6G, sorry 6G வண்டி. 2022 மாடலுங்க இது. இது ஃபுல்லாமே மெட்டல். இதுதான். ஆமா ஆமா ஆமா. நல்ல பெரிய வண்டினே சொல்லலாம். அருமையா இருக்கும். Honda Activa வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் வண்டி. 12,000 கிலோமீட்டர் தான் வண்டி. அவ்வளவுதான். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் வந்து சிறப்பா கொண்டாடிட்டீங்களா? மிக சிறப்பா கொண்டாடிட்டீங்க. நம்ம வீடியோ ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. அளவு தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நிறைய நிறைய வந்துச்சு. பட் சர்வீஸ் அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் கஸ்டமர் ஃபீட்பேக்காக நிறைய சர்வீஸ் வந்து நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. ஆஃபர் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய வண்டிகள் அப்டேட் வந்திருக்கு. நீங்க டெய்லியுமே எங்ககிட்ட வந்து வண்டி வரும் போகும். அதனால வந்து கஸ்டமர் வந்து உடனே வந்தாங்கன்னா டக்குனு எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போயிடலாம். போன்ல கேக்குறாங்க, நிறைய கேக்குறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்ப இந்த வீடியோலயும் பார்க்கலாம் பண்ணலாம். அதுக்கேற்ற போன வீடியோல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஆஃபர். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில இருந்து வண்டி இருக்குங்கண்ணா? இப்போ மினிமம் ரேஞ்ச், அதாவது ஒரு லேடிஸ்க்கு ஆகட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆகட்டும் சேல்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான் வந்து அதிகமா விரும்புவாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சுகி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தரக்கூடிய வண்டி. ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சாலும் ஒரு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி வண்டி எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து இருக்குங்களா? ஒரு மினிமம் போன வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பிலோ நிறைய வண்டி இருந்துச்சு. நிறைய சேல்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே. இப்போ வந்து 15,000 அபோவ் தான் இருக்கு. அபோவ் தான் இருக்கு. ஓகே. ஸ்டாக் இருக்கு. ஒரு 15,000 வரைக்கும் மேல தான் இருக்கு வண்டி. இருக்கு. ஓகே. ஆமா. அதுக்கு வந்து லோன் ஆப்ஷன் கிடையாதுங்க. லோன் ஆப்ஷன் கிடையாது. அது வந்து கேஷ் கொடுத்து கையோட நீங்க ஆர்சி புக் வாங்கிட்டு போயிக்கலாம். வண்டி கையோட செக் பண்ணி நீங்க எல்லாமே எடுத்துட்டு போயிக்கலாம். ஓகேனா. இப்போ நம்ம போன டைம் வந்து பாத்தீங்கன்னா வண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்க முடியல. ஆமாங்க. இப்போ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டிஸ் வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் உண்டான வண்டிஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் வெஹிக்கிள் இருக்கா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரி சரி. இந்த டைம் அதை பாத்திரலாம். கண்டிப்பா பாத்திரலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் ஓனரு நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள். கண்டிப்பா எல்லா வண்டியுமே 99% வந்து சிங்கிள் ஓனர் தான் நாங்க கொடுப்போம் வண்டி. ஓகே ஓகே. ஏதாவது இப்ப ரொம்ப லோ மாடல் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 2008, 2009, 2010 அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது அக்கேஷனா வரலாம், செகண்ட் ஓனர் வரலாம். பட் அந்த புக்கும் நாங்க செக் பண்ணி கிளியரா எல்லாமே பார்த்துட்டு தான் கொடுப்போம். எங்க மெக்கானிக் செக் பண்ணாம எந்த வண்டி வராது. என்ன செக் பண்ணாம புக்கே கொடுக்க மாட்டோம். கொடுத்துருவீங்க. ஓகே. நான் கண்டிப்பா இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இன்ஃபர்மேஷன்னா நம்ம கேட்டுக்கலாம். 2020 மாடல் ஜூபிட்டர்ல வந்து கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க. ஓகே ஓகே. வெறும் ஒரு 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. புது வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 120,000 வரும். நல்ல பெரிய வண்டினே சொல்லலாம். அருமையா இருக்கும். ஹோண்டா ஆக்டிவா வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் வண்டி. 12,000 கிலோமீட்டர் உங்களுக்கு 107,000 1.8 வரும். ஒரு 70-75 அந்த ரேஞ்ச் கொடுப்போம். 77 கொடுத்துருவீங்க. டவுன் பேமெண்ட் இதுக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 கொடுத்தா போதும். சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவீங்க. கண்டிப்பா வந்தாருன்னா வித்தின் 1 ஹவர்ல வந்து இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சு அவர் வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிக்கலாம். ஓகே. நினைக்க கெஸ்ட்னா ஃபெஷினோ வண்டிங்க. ஃபெஷினோ வண்டி 16 மாடல் இது. இது வந்து நீங்க புது வண்டி வந்து 110,000 வருது. சூப்பர் சூப்பர். 2016 மாடல் இது. நாங்க ஒரு 40-42 அந்த ரேஞ்ச் கொடுத்துருவோம். 42 கொடுத்துருவீங்க. அவ்வளவுதான் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இல்லீங்களா? சிங்கிள் ஓனருங்க. சிங்கிள் ஓனர். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா ஆமா. TN 37. அதே மாதிரி சுசுகில வந்து ரொம்ப லோ பட்ஜெட் வேணும், எனக்கு ஸ்கூட்டர்ல வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு 25,000-30,000 பட்ஜெட்ல இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த லேடிஸ் ஓட்டி பழகிறதுக்கு எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாங்க. லேடிஸ் ஓட்டி பழகிறதுக்கு ஸ்பெஷலா நாங்க 3 வண்டி வச்சிருக்கோம். சூப்பர் வந்து அவைலபிள் இருக்கு. ஸ்கூட்டி பெப் பிளஸ் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா பிலோ 25 தான் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பிலோ 25 தான். ஆமா ஆமா ஆமாங்க. எல்லாம் ஓட்டி பழகிறதுக்கு இந்த லேடிஸ் மெயினா வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லீங்களா? சூப்பரா எடுத்து போலாங்க. அவங்க ஈஸி ஹேண்ட்லிங் நல்லா இருக்கும். இந்த வண்டியை நாங்க லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்ணி கொடுக்கலாம். ஒரு 10,000 அந்த மாதிரி கட்டினாங்கன்னா போதும், மீதிக்கு லோன் போட்டுக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர்ண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஓனர். நம்ம எல்லாமே சிங்கிள் ஓனர்.
எல்லாமே சிங்கிள் வாங்க, ஃபைனான்சியல் இருந்து எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க, எல்லாமே நாங்க பண்ணி கொடுப்போம். சும்மா வந்தா போதுங்கறீங்க, வந்தா அவங்களோட போட்டோ ப்ரூஃப் ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு வந்தாங்கனா அதையெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு வீடு செக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா மீரட்ட கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துறீங்க. ஓகேனா ஸ்ப்ளெண்டர் இல்லீங்களா, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைலேஜ் உண்டான வண்டினே சொல்லலாம். ஆமாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிமம் கிடைக்கும், 50 மைல் கிடைக்குங்களா? இல்லங்க, சாதாரணமா 60-65 எல்லாம் மைல் 65 கிடைக்கும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா. ஆமாங்க, என்ன மாடல்னா இது? இது வந்து 2023 மாடலுங்க, வெறும் 800 கிலோமீட்டர் தான் ஓடும். 2023 மாடல், 3 மாடல், 800 கிலோமீட்டர் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் இல்லங்களா? ஆமாங்க, எவ்வளவு நான் ஓடி இருக்கு? ஷோரூம் 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 800 மொத்தமாவே 800 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது. ஷோரூம் ரேட்ல இருந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் கம்மியா கொடுக்குறோம் நாங்க. ஷோரூம் ரேட்ல இருந்து 20,000 ஓடி இருக்கு. சூப்பர் சூப்பர், நான் புது வண்டிக்கு போறதுக்கு இங்க போய்க்கலாம், தாராளமா போய்க்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். நாங்க மறுபடியும் ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு 2023 மாடல் இல்லீங்களா? ஆமாங்க, ஃபுல்லா டிஜிட்டல் இருக்கிற ஆப்ஷனோட இருக்கிற வண்டி இந்த வண்டி. என்ன கோட் பண்றீங்க இதுக்கு? இந்த வண்டி உங்களுக்கு ஒரு 70-75 கேட்டுறீங்க, டவுன் பேமெண்ட் ஒரு 10 ரூபாய் கட்டினா போதுங்களா? ஒரு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா மினிமம் தான். கஸ்டமர் அவங்கள கஸ்டமர் நாங்க பாத்துட்டு அவங்களோட ஒரு 10 ரூபா கட்ட முடியல, என்னால வந்து ஒரு 10 ரூபாய்க்குள்ளதான் கட்ட முடியும் அப்படினாலும் எடுத்துக்கலாங்களா? இந்த பட்ஜெட்ல இருக்கிற வண்டி 10 ரூபாய்க்குள்ள கட்டினா கண்டிப்பா எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் திருப்பி கட்டக்கூடிய சூழல் வண்டி டிபெண்ட்ஸ் பொறுத்துதான். வண்டி பொறுத்து கஸ்டமர் ஓன் ஹவுஸ் தான் பாப்போம், ரெண்டட் ஹவுஸ் பாப்போம், இந்த மாதிரி நிறைய பாத்துட்டு அந்த கஸ்டமருக்காக நான் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டா பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்போம். இப்போ நம்ம போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வெளியூர் கஸ்டமர்ல இருந்து இது பண்ணாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் இருக்காங்கன்னா? இல்ல, அவங்களுக்கு வந்து நாங்க என்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம்னா, நீங்க இங்க வந்து வண்டியை வந்து நீங்க அங்கிருந்து வர்றது செலவு எல்லாமே நாங்களே ஏத்துக்கிறோம் சொல்லிட்டோம். சூப்பர், ஒரு வண்டிக்கு வந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அங்கேயே லோன் போட்டு சொல்லிட்டோம். நிறைய வச்சிருக்கோம் மைலேஜ் தரக்கூடிய வண்டிகள் இப்ப நிறைய வச்சிருக்கோம். பிளஸ் என்னன்னா, நீங்க ரொம்ப லோ மாடல் போறதுக்கு பதிலா
ஒரு 2012, 13, 14 இதெல்லாம் எவ்வளவு நான் சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 20,000 அந்த மாதிரி தான் வரும். இந்த வண்டிக்கு நாங்க லோன் போட்டு கொடுத்துருக்கோம். ஓ, இந்த வண்டிக்கு லோன் போட்டு கொடுத்துருவீங்க. சூப்பர் சூப்பர். இது அதே மாதிரி தான். இதெல்லாம் 100cc. இது 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்களா? ஆ, இது கிலோமீட்டர் பார்க்க வேண்டியது இல்லைங்க. எக்ஸ்எல் சூப்பர்லாம் எவ்வளவு ஓடி இருக்கும் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது இல்ல. இந்த வண்டிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டயர் நல்லா இருக்குங்க. ஆ, பார்த்தாவே தெரியும் டயர் பல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்தாருனா, கஸ்டமர் எடுத்தாருனா கண்டிப்பா வந்து அவர் நிம்மதியா அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டலாம். இது கோயம்புத்தூர் போறேன். கோயம்புத்தூர் வண்டி, கோயம்புத்தூர் TN99. இதுக்கு ஒரு லோன் போட்டு கொடுத்துருவீங்க. அந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும். இப்போ நம்ம இதை கம்மியாக கொடுக்குறாடி வண்டி குவாலிட்டியில் ஏதாச்சும் வந்து இதாக இருக்கும். கண்டிப்பாக 100% குவாலிட்டியில் வந்து நாங்கள் எந்த நெகோஷியபிள் பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே. கஸ்டமர் பார்த்துட்டு இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா கண்டிப்பாக அந்த வேலையை நாங்கள் செஞ்சு தான் கொடுப்போம். செஞ்சு கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த வண்டி என்னென்ன ரேட் பண்ணுறீங்க? இதுவும் அதே மாதிரி தாங்க, 2016 மாடல். இது ஒரு 22,000 அந்த மாதிரி தான் கொடுத்துருவீங்க. இதுக்கும் லோன் கிடைக்கும். இதுக்கும் லோன் கிடைக்கும். இதுக்கு முன்னே எவ்வளோ கட்டுறது கட்டுற மாதிரி இருக்கும்? ஒரு 10,000 அந்த மாதிரி கட்டிட்டாங்கன்னா போதும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பைல அம்மாண்ணா நான் போகலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2016 மாடல். இது வந்து 2017 மாடல். இது எல்லாமே ஒரு 42-45 எல்லாமே ஆக்டிவ் ரேஞ்ச் தான் வருங்க. ஆமாங்க, இது வந்து ஜூபிட்டர் வண்டி. ஜூபிட்டர் வண்டி 2016 மாடல். இது 2016 மாடல். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2018 மாடல். 18 மாடல் இருக்கிற வண்டி. ஆக்சஸ் இதுல ஒரு 50,000 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துருவோம். 50,000 ரூபாய்க்கு 1:10 அந்த 1:20 அந்த மாதிரி வருது. 50,000 நாங்க கொடுத்துருவோம். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? கிலோமீட்டர்ல ஒரு 15,000-20,000 ஓடி இருக்கும். அந்த மாதிரி தான் ஓடி இருக்கும். லோன் பேமெண்ட் எல்லாம் மேக்ஸிமம் எவ்வளவு அமௌண்ட்? ஒரு மினிமம் ஒரு 10,000-15,000 அந்த மாதிரி கட்டணும். வண்டி டிபெண்ட்ஸ் ஆன பொறுத்த கஸ்டமர் பிளஸ் வண்டி. வண்டி எங்க இருக்காங்க, என்னென்ன அவங்க வீடு ஹவுஸ் இதெல்லாம் நாங்க செக் பண்ணிட்டு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் கட்டினாருன்னா கஸ்டமருக்கு யூஸா இருக்கும். இப்போ அவங்க வந்து ரொம்ப லோ டவுன் பேமெண்ட் கட்டும் போது என்னன்னா, நாங்க லோன் கொடுக்கும் போது எங்களால ரெக்கவரி எல்லாம் பண்ண முடியாது. வந்து கஸ்டமர் கொஞ்சம் சிரமப்படுவாங்க, எங்களுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால கஸ்டமர் மேக்ஸிமம் பணம் கட்ட கட்ட அவங்களுக்கு தான் சேஃப்டி. சேஃப்டி அதனால மேக்ஸிமம் அவங்க கட்டினாங்கன்னா நல்லது. மேக்ஸிமம் வண்டி எடுக்கல, கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கட்டி எடுக்கிறதே பெட்டர் இல்லைங்க? எப்பவுமே நீங்க வந்து செகண்ட் சைக்கிள் எடுக்கும் போது வந்து நீங்க பெட்டர் வே என்னன்னா, மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம கட்ட கட்ட நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும், எல்லாமே கம்மியா இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல இருந்து ஓபனா சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து வண்டி மூவ் பண்றது அப்படின்னு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து அமௌண்ட் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட்ல வந்து கம்மியா இருக்கும். கஸ்டமர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 5,000 ரூபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா, இப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி எடுக்க வர்றாங்கன்னு வச்சுங்க, 20,000 ரூபாய்க்கு வண்டி எடுக்க வரும்போது மினிமம் ஒரு 7-8,000 கட்டினாங்கன்னா அந்த கஸ்டமர் நாளைக்கு நல்ல முறையா கொடுக்கலாம். இப்ப நாங்க வண்டிக்கு வந்து 100% கேரண்டி கொடுக்கும். கேரண்டி இல்ல. ஓகே ஓகே. அப்ப கஸ்டமர் வந்து அவங்களுக்கு பணத்துக்கு ஒரு கேரண்டி வந்தா மட்டும் தான் எங்களுக்கு நல்லா ஈஸியா மூவ் பண்ண முடியும். அதனால கஸ்டமர் எல்லாருமே ஒரு மினிமம் ஒரு 7-8,000 20,000 ரூபாய் பட்ஜெட்னா, ஒரு 30,000 ரூபாய் அந்த மாதிரி போக ஒரு 10,000 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். வண்டி பொறுத்தவரை நாங்க சாட்டிஸ்ஃபைடு நல்ல ஐடியா கொடுத்துருவோம். ஓகேண்ணா. நமக்கு உபயோக நாட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் எப்பவுமே. எப்பவுமே கஸ்டமர் மட்டும் தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க நல்லா இருந்தா மட்டும் தான் நாங்க நல்லா இருக்க முடியும். ஓகே, கண்டிப்பா வந்து கஸ்டமருக்காக நாங்க. இப்ப நம்ம பேசுறதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா வீடியோக்காக பேசுறதே இல்ல. இப்ப மேக்ஸிமம் உபயோக நாட்டாஸ் வந்தா இதுதான் ப்ராசஸ் இல்லீங்களா? இப்படி நான் இருந்தாலும் இங்க இல்லைனாலும் இதே ப்ராசஸிங் நடந்துட்டே இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் எங்கிட்ட கூப்பிடலாம். 24/7 அப்படின்னு போட்டோம்னா ரொம்ப கஷ்டமா சேனல்ல இருந்து அவ்வளவு கூப்பிட்டால் எனக்கு வருது. மினிமம் ஒரு 10 மணிக்குள்ள கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்கும். காலையில ஒரு 8 மணிக்கு மேல கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வரும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டோ அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப முடியாது. நேர்ல வந்து மேக்ஸிமம் நேர்ல வந்துட்டாங்கன்னா அவங்க வண்டி புக்கோட இருக்கும், வந்தாலும் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, லோக்கல் இதுல வந்து வந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். எங்களோட சர்வீஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். சிட்டி இல்லீங்களா? ஆமாங்க. 20,000 ரூபாய் பட்ஜெட் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்காகவே இந்த வண்டி வச்சிருக்கோம். 10,000 வண்டி வேணாலும் இருக்குது, 20,000 இருக்குது, 30,000 வண்டி இருக்கு 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 இருக்கு. எல்லா பட்ஜெட்லயும் வண்டி வச்சிருக்கீங்க? பட்ஜெட்ல வச்சிருக்க எல்லா வண்டியும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான் வச்சிருக்கோம். ஆமா ஆமா. மினிமம் அவர் 50-60 கிலோமீட்டர் இந்த வண்டியில மைலேஜ் கிடைக்கும். ஹோண்டால வந்து பாத்தீங்கன்னா இது ட்விஸ்டர் வண்டிங்க, 2011 மாடல். எல்லாம் ஒரு 20,000-22,000 அந்த ரேஞ்சா வரும். இதெல்லாம் 2012-13 அந்த மாதிரி மாடலுங்க. ஓகே, எல்லாமே ஒரு 22-23 அந்த பட்ஜெட் தான் வரும் உங்களுக்கு. எல்லாமே நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிகள். அது முன்னாடி இருக்கிற வண்டிகளும் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் தான். இது ஹோண்டா சிபி ஹோண்டா சிபி சைனுங்க. 2010 மாடல்
அலைவிலோட இருக்கு, செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்கு, செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்கு. இந்த வண்டியில நல்ல மைலேஜ் தர கூடிய வண்டி இல்ல, சூப்பரா மைலேஜ் கிடைக்கும், ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கு, ரீசேல் வேல்யூ ஹோண்டா பிரதர் ரீசேல் வேல்யூ நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ இதில நாம பாக்குறதெல்லாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் தான், எல்லாமே சிங்கிள் ஓனர் தாங்க, எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர். மேக்ஸிமம் இங்க நம்ம குபேரனட்ஸ்ல கோயம்புத்தூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி மட்டும் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பீங்க. எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் நாங்க பண்ணி கொடுக்குறோம், அதனால கஸ்டமர் பொறுத்து அவங்க கட்டுற பேமெண்ட் பொறுத்து நாங்க அமௌண்ட் சொல்லுவோம், பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கு எல்லாம் எங்கேயும் வெளியே போக தேவையில்லை, லோனுக்கும் நம்ம எல்லாமே எங்க நாங்களே லோன் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இங்க வந்தாங்கன்னா கையை வீசிட்டு வரலாம், போகும்போது வண்டியோட போகலாம், வண்டியோட போகலாம். இப்ப இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டு, இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஒரு வண்டிக்கு இருக்கும் இருக்காது, அவங்க வண்டி எடுக்கும்போது நாங்க செக் பண்ணி பார்ப்போம், ஓகே அப்படின்னா கண்டிப்பா இன்சூரன்ஸோடய போட்டு கொடுத்துருவோம், எடுத்து கொடுத்துருவீங்க, கண்டிப்பா சூப்பர் சூப்பர், அதுவும் பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண ஒரு கொஞ்சம் சீட் கவர்லாம் மாத்திரம் அதுவும் பண்ணி கொடுத்து, ஏதாவது வண்டியில குறை இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணி தாங்க கொடுப்போம். வண்டி ஒரு சின்ன டென்ட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் கவர் இது பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி நெகோஷியபிளும் பண்ணி கொடுத்து இது பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படி அந்த வண்டியில குறை இருக்கு உடனே நம்மளால பண்ண முடியாதுன்னா அதுக்குரிய அமௌண்ட் நாங்க லெஸ் பண்ணி கொடுப்போம், லெஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர் சூப்பர், அப்படி இருக்கு, எந்த ஆப்ஷனா இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்ல அவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க, இல்ல நாங்க ரெடி பண்ணிக்கிறேன் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அமௌண்ட் வரும் அதை லெஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர் சூப்பர். இப்போ இதுல இருக்கிறதுல என்னென்ன ரேஞ்சஸ் எல்லாம் இருக்குண்ணா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 20-22,000 தான், எல்லா 22,000. இது வந்து ஒரு 25,000 தான் வரும், 2015-16 அந்த மாதிரி வரும். இது ஒரு 25-26 தான் வரும், இது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 தான் வரும், 20,000 வரும். எல்லாம் மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான், எல்லாமே மைலேஜ் கிடைக்கும். ஆமா ஆமா. இப்போ ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் இருந்தாலும் நீங்க எடுத்து கொடுப்பீங்க இல்லையா? ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எல்லா வண்டியுமே இருக்குங்க, என்னன்னா வர வர வண்டி போயிட்டே இருக்கு, மூவிங் ஆயிட்டே இருக்கு, பண்ணும்போது நம்மளால இருக்க வைக்க இருக்க முடியல. நம்ம போன டைமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வரையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் வெஹிக்கிள் இல்ல, ஸ்போர்ட் வெஹிக்கிள் ரொம்ப கம்மியா இருக்கு, பட் வரணி வந்துட்டே இருக்கும், எடுத்து கொடுத்து கேட்டாலே எடுத்து கொடுத்துருவீங்க. அப்படி எங்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. வைஸ் பர்சனுக்கும் நம்ம எடுத்து கொடுக்கலாம், அதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இப்ப இந்த பேஷன் ப்ரோல எவ்வளவு வருது? இது 2012 மாடலுங்க, 30,000 தான் வரும், 30,000 வண்டியில ரெண்டு டயருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர். ரெண்டு டயருமே எல்லாமே புது டயர் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. டயர் பாப்போம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா புதுசு தான் டயர் மாத்தி கொடுப்போம். பழைய டயர் வச்சுக்கிற என்னைக்குமே அப்படிதான் இருக்கு, டயர்ல நல்லா இருந்தா கண்டிப்பா விட்டுருவோம், இல்லைன்னா கண்டிப்பா புது டயர் மட்டும் தான். எல்லா வண்டியிலும் ஒரு 80% நல்லா தான் இருக்கு டயர் இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பா வச்சிருப்பீங்க. இல்ல 80% இல்ல, 100% நல்லா தான் வச்சிருப்போம். என்னன்னா கஸ்டமர் எடுத்துட்டு போய் அந்த டயர்னால பிரச்சனை வரக்கூடாது, வரக்கூடாது. அது வந்து ஒரு 1,000-1,300 ருபீஸ் தான் வரும், அது மாத்திட்டோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. அதுல என்ன இருக்கு, நாங்க வாங்கும் போது அதுக்கு அமௌண்ட் சேர்த்து தான் வாங்க போறோம், அதனால கஸ்டமருக்காக நாங்க மேக்ஸிமம் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். இந்த டியோலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி தான், இது 2019 மாடலுங்க. இதை வண்டி ஓகே ஓகே, 55 தான் வரும் உங்களுக்கு, 55,000 வரும், 1,03,000 புது எல்லாமே போட்டு தான் கொடுப்போம். டயர் பாருங்க, புது டயர் தான், புது டயர் தான். நம்ம ஒரு டயர் தான் இருக்கும், ரெண்டு டயரும் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்க வண்டி தான், நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வண்டி மட்டும் தான் நாங்க வச்சிருப்போம். கஸ்டமருக்காக கொடுத்துடலாங்க, கொடுத்துடலாம். நம்ம அதே அவங்க சரியில்லாத வண்டி எல்லாம் கொடுக்கவே மாட்டோம் நாங்க, அவங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். கஸ்டமர் என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் இல்லையா? ஆமாங்க. இது பாருங்க 2020 மாடலுங்க, என்டாக் வண்டி, ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க, அது ரேஸ் எடிஷன் சொல்லுவாங்க இதுங்களா? ஆமா ஆமா ஆமா. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இந்த வண்டி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க, இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். என்ன பிரைஸ் நான் வருது? இது வந்து உங்களுக்கு ஒரு 60,000 தாங்க வரும், 60,000 தான் வரும், அவ்வளவுதான் வரும். உங்களுக்கு 1.5 லட்சம் புது வண்டி வரும். ஓகே ஓகேங்க. இது நல்ல ஒரு பெரிய வண்டி மாதிரி தெரியுது இல்லீங்களா? ஜென்ஸ் ஓட்டலாம், லேடிஸ் ஓட்டிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிள், ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிள் தான். இதுக்கு எவ்வளவு நான் டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி வரும்? ஒரு 15,000 அந்த மாதிரி கட்டலாம், 15,000 கட்டிக்கலாம், கட்டினா நம்ம எடுத்துக்கலாம் இல்லீங்களா? இப்ப அந்த இஎம்ஐ மந்த்லி வந்து கட்டமலானா அது நம்ம ஏத்த மாதிரி அமௌண்ட் மாத்திக்கலாங்களா? இல்ல இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 3,000 தான் கட்ட முடியும், அதுக்கு அந்த மாதிரி போட்டு இயர் மட்டும் ஜாஸ்தியாகும், ஜாஸ்தியாகும், இயர் ஜாஸ்தியாகும். அவங்களோட பேமெண்ட் ஆப்ஷனும் வந்து கேஷ் கட்டணா இங்க வந்து கட்டிக்கலாங்க, இல்லாம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம், ஜிபே நம்பர் இருக்கு. ஓகே, அவங்க பேமெண்ட் எந்த ஆப்ஷன் வேணாலும் இமீடியட்டா பண்ணிக்கலாம். நீங்க கலெக்ஷன் பண்ணிக்கிறீங்களா எப்படினா? வீட்டுக்கு நேர்ல போய் கலெக்ஷன் பண்ணுவீங்களா இல்ல கலெக்ஷன் நாங்க வர மாட்டாங்க, வர மாட்டாங்க. கஸ்டமர் ஒண்ணு அக்கௌண்ட்ல அனுப்பணும், ஜிபேலயே பண்ணிக்கலாம் இல்ல, ஜிபேல பண்ணனும் இல்லனா நேரடியா வந்து கட்டற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து லோ மாடல் வண்டிங்க, லோ மாடல் வண்டி. இது வந்து 2014 மாடல் வண்டிங்க. ஓ, 2014 மாடல், ஒரு 30,000 குள்ள தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, வண்டி ரொம்ப நல்லா இருக்கும், ரேசர்ட்ட லோ மாடல் கிடைக்கிறதே இல்ல, வண்டி கிடைக்கிறதே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு. சரி, இந்த வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2015 இருந்து இருக்குங்க, 2015-48 அந்த ரேஞ்சா வரும் உங்களுக்கு. டிஃபரன்ஸ் பார்த்தா மாடலை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருங்க. இங்க இருக்கிற வண்டி அதே மாதிரி தான், இது வந்து 2017 மாடலுங்க, 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது 2017 மாடல் வண்டி. ஓகே ஓகே ஓகேங்களா. இந்த வண்டி பாருங்க, 2015 மாடல், 2015 மாடல் இது. இந்த வண்டி 15 மாடலு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே நல்லா இருக்கும், பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரிஜினல் டயர், புது டயர் போட்டு வச்சிருக்கோம். பேக் டயர் பாருங்க, பேக் டயரும் புது டயர் தான் இருக்கும். வந்து அவங்க சாட்டிஸ்ஃபையா இருந்துட்டாங்கன்னா தான் நாங்க நல்லா இருக்கோம். ஓகே, ஒரே காரணம் மட்டும்தான்.
அதனால நல்ல டயரை நல்ல வண்டி போட்டு கொடுத்துருமா? போட்டு கொடுத்துருங்க. அதே போக ஏதாவது ஒரு குறை இருக்கும், என்னன்னா பழைய வண்டிக்கு எந்த குறையுமே இல்லாம யாருனாலும் செய்ய முடியாது. ஏதாவது குறை இருந்ததுன்னா கண்டிப்பா எங்கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுக்குரிய விஷயம் நாங்க செஞ்சு செஞ்சு கொடுத்துருவீங்க. செஞ்சு கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் பண்றது எங்களுக்கு முக்கியம். ஓகே, செஞ்சுதான் கொடுப்போம் வண்டியை. இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படியே பாத்திரலாம் நீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 மாடல் வண்டிங்க இதுங்களா? ஆமா ஆமா, 19 மாடல். டிஜிட்டல் ஹெல்மெட் ஃப்ரீங்களா? ஹெல்மெட் எல்லாம் ஃப்ரீ இல்லையா? கஸ்டமர் வச்சிருக்காங்க. நான் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, சொல்லுவோம். இது 2019 மாடல். ஓகே ஓகே, 55 58 அந்த மாதிரி தான் வரும். இது பாத்தீங்கன்னா 2018 மாடலுங்க. சூப்பர். அதே மாதிரி தான் ஒரு 52 50 வந்தாலும் கூட கொடுத்துருவாங்க. கொடுத்துருவீங்க? ஓகே. எல்லாமே நம்ம இங்க சொல்ற பிரைஸ் எல்லாமே வந்து எல்லா பிரைஸுமே வந்து நெகோஷியபிள் தான். நாங்க ஒரு சின்ன மார்ஜின் வச்சு கண்டிப்பா கஸ்டமருக்காக கொடுத்துட்டே இருப்போம். வண்டி நிறைய வண்டிகள் வரும், நிறைய வண்டி கொடுத்துட்டே இருக்கிறதுனால கஸ்டமர் நிறைய வந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால அவங்க வந்தாங்கன்னா வெறுங்கையோட வரலாம், வண்டியோட போயிடலாம், வண்டியோட போயிட்டு போயிடலாம். அவ்வளவு மட்டும் கொண்டு வரணும். இது 2015 மாடல். ஓகே ஓகே, 15 மாடல். இந்த வண்டியில உங்களுக்கு 38 அந்த ரேஞ்ச் எல்லாம் கொடுத்துருவோம் வண்டியை. ஒரு மிட் ரேஞ்ச் சேல்ஸ் பீப்புளுக்கு உண்டானது, ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன டைம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட்டும் கேட்டிருந்தாங்க எங்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா. இப்ப என்னன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தா நீங்க என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க? நம்ம சேனல் உண்மையிலேயே மிகச்சிறந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு இருக்கு. ஓகே, சேனலுக்காகவே நாங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம். ஓகே, சேனல் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க எந்த வண்டி எடுத்தாலும் சரி அந்த வண்டிக்கு வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி, பெட்ரோல் வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி எங்களோட ஸ்பெஷலா நாங்க பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ நம்ம சேனல் பேர் வந்து நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்ம அண்ணா கிட்ட காட்டினீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்னன்னா கஸ்டமர் எல்லாருமே எனக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து கால் பண்ணுற கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். சப்போஸ் அவங்க வந்து நேரில் வந்து எங்கள் கம்பெனியை எங்கள் கடையை வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா அவங்களுக்கு வண்டியில் நேரில் பார்க்கும்போது இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நம்ம ஃபோட்டோ அனுப்பும்போது கண்டிப்பாக இருக்காது. அதனால கஸ்டமர் எல்லாருமே நாங்கள் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கோம். சரிங்களா, நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் அட்டன் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக திருப்பி கூப்பிடுவோம். நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வரலாம். சண்டே மட்டும்தான் எங்களோட ஆஃபீஸ் வந்து லீவில் இருப்போம். மற்ற நாள் எல்லாமே 9 to 8 o'clock வரைக்கும் 100% இருக்கும். ஓகே, இப்போ வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து வர்றாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு வர்றது வந்து பெட்டர் இல்லை? கண்டிப்பாக பெட்டருங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவும் கூட நாங்களே கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா, இதெல்லாம் வந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கிருந்து வரவங்களுக்கும் அந்த செலவு கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். வந்தாங்கன்னா அவங்க ஆர்சி புக்கு ப்ளஸ் வண்டியோட கேஷ் வாங்கி எடுத்து போயிட்டு இருக்கலாம். சூப்பர் சூப்பர்ண்ணா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை நேம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா புது சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குபேர் ஆட்டோஸ் பார்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்து தெரியாது. கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸில் மட்டும்தான் கொடுப்போம். எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே கஸ்டமருக்காக பண்ணி கொடுப்போம். நீங்கள் கையோட வந்து வண்டி புக்கும் வண்டியும் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் வந்து சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆஃபர் வந்து பண்ணி தருவாங்க. நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிரமம் பார்க்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பெட்டராகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ட முடியல. ஏன்னா வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூரேஷன் வந்து நிறையா இருக்கக்கூடிய வண்டி. இது மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து வண்டியை தேடுவாங்க. ஏன்னா அவங்க வர்க்கை பொறுத்து தான் தேடுவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா. இதுவே வந்து நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு கால் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாக்கு இது பண்ணுங்க. அவர் ஒரு டைம் போன் அடிக்கலாம், ரெண்டாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளம்பி வாங்க. அந்த வந்து அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வந்து அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சார்பா வந்து சொல்லிடுங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண. ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஐ அப்படிங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச சேனலா இது மாறும். கஸ்டமருக்காக இது நாங்க அவங்க பண்றாங்க, ஏன்னா நானும் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். எல்லாரும் கண்டிப்பா விரும்பி பாருங்க.
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓகே, தேங்க்யூ, சூப்பர் மேம்.